ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான முருங்கைக்கீரை கூட்டும் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அதை பச்சடின்னு சொல்லலாம். அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நம்ம லஞ்ச் மெனு இதுதான் இன்றைக்கி பாருங்கள். அதுக்கு பைத்தம்பருப்புங்க, மூங்கால் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பம்ப்கின் ஃப்ரைக்காக, அந்த பம்ப்கின் பொரியல் இருக்கு இல்லையா, மஞ்சள் பூசணிக்காய் பச்சடிக்காக நான் போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிறேங்க. பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுட்டு தாளிச்சிக்கிறேங்க. பாருங்கள், தாளிச்சிட்டு இந்த பம்ப்கின் வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் இருந்ததை காரக்குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு இன்னொரு பீஸு இந்த பச்சடி பண்ணலான்னு வச்சுருந்தாங்க. இந்த பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனாலேயே இந்த பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், தாளிச்சிட்டு அதை போட்டு வதக்க வேண்டியதாங்க. இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கணுங்க வேகிறதுக்கு. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு, ரொம்ப சிம்பிளானது ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது பாருங்கள், அந்த கார மிளகாய் காரம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம், அந்த காரம்தான். வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த பூசணிக்காயை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடணும், அது வேகிறதுக்காக. சீக்கிரம் வெந்துடும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து, சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும் ஒரு 2-3 மினிட்ஸ். நல்லா இந்த தண்ணியும் சொல்லிடும், இந்த மஞ்சள் பூசணிக்காவும் நல்லா வெந்துருங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா அட் லாஸ்ட்டு கொஞ்சம் ஜாக்கரி போட்டு இறக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. இது நல்லா சுண்டிடுச்சு தண்ணி கூட, நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஜாக்கரி போட்டு கலரி விட்டுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் பச்சடி மாதிரி இந்த மஞ்சள் பூசணிக்காய் பச்சடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக இருக்குதுங்க, பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அது, அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் ஜாக்கரி போட்டு கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இது லைட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எதோட வேணாலும் சாப்பிட்லாம், காரக்குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் சாதம், எல்லாத்துக்கூடையும் வந்து இது செட் ஆகும். சிம்பிளான இந்த மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது பாருங்கள், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், இதில் எதுவுமே போடுறதில்லை, அவ்வளோதான். இதை எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான முறையில் முருங்கைக்கீரை கூட்டு, எதையும் அரைச்சி வறுத்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். ஒரு தக்காளி கூட நான் அதில் போடலை, ஒரே ஒரு வெங்காயம் தான் அரைஞ்சி போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே போடலை அந்த முருங்கைக்கீரை கூட்டில். முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாரம் ஒரு தடவையாவது நம்ம ஏதாவது ஒரு கீரை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அது பொரியலாவோ, கூட்டாவோ, சாம்பாராவோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ இல்லை கடைஞ்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ஆயிடுத்து. இப்போ நான் கீரைக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது தான். பாருங்கள், இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் வடவம் தான், வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடவம் இல்லைன்னா கடுகு உளுத்த பருப்பே போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. பாருங்கள், எங்கிட்ட கொஞ்சம் வடகம் இருக்குது, அதனால நான் வடகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேங்க. இது ரொம்ப சிம்பிளான முறைங்க. ஒரு ஸ்பூன் இது போட்டு சில்லி பவுடர் போட்டு போய் இது தேவையான அளவு உப்பு போட்டேன். உப்பு போட்டால் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். அப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், அவ்வளோதாங்க. இதில் வேறு ஒன்றுமே இல்லை, தக்காளி கக்காளி எதுவுமே கிடையாது அரைச்சி ஊற்றுறது. இது சிம்பிளான கூட்டு இது. பாருங்க, இது நல்லா இந்த வெங்காயம் ஒண்டி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு டீஸ்பூன் வந்து இந்த ஹோம்மேடு சில்லி பவுடர் தாங்க போட்டிருக்கேன், அவ்வளோதான் இதுக்கு. பாருங்கள், இந்த பைத்தம்பருப்பு கழுவிட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, பெருங்காயம், மஞ்சத்தூள், எண்ணெய் போட்டு அதை எடுத்து நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த பருப்பு தண்ணி கழுவி ஊற்றிக்க வேண்டியதான். உங்களுக்கு கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக வச்சுக்கலாம், இல்லை திக்காக உங்களுக்கு பிடிக்கலாம் திக்காக ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுப்பேன் நான்.
அதனால் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கிட்டேங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க விட்டுணும். அது கூட மிளகாத்தூள் கூட நான் வறுத்துட்டேன் இல்லைங்களா, அதனால் இந்த ரா ஸ்மெல் போயிடும், அதிகமாக பச்சை ஸ்மெல் அடிக்காது. இப்போ பருப்பும் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு நல்லா தண்ணியில் அலசிக்கணும். முருங்கைக்கீரை உண்டு எப்போதுமே நம்ம போடும்போது தாங்க தண்ணியில் அலசணும், இல்லாட்டினா ஒரு மாதிரி மறுத்து போயிடும், வேகாது. அதனால் நம்ம எப்போ நம்ம சமைக்கிறதுக்கு போடுறோமோ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு புழிஞ்சி எடுத்து போட்டுருணுங்க. பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையும் இதில் வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும், நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிச்சு வரும்போதே அது நல்லா கருவேப்பிலை போட்டால் ஆகிற மாதிரி இது வந்து வெந்துடும். இதனால் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இது இறக்கும்போது இதில் என்ன முக்கியமான ஜீரக பொடி போடணுங்க. ஜீரகத்தூள் போட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். செம்மையாக இருக்குங்க, நீங்கள் நல்லா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடு, ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இதை செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இதை நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், நல்ல ஒரு தால் பருப்பு சாம்பார்லாம் பிடிக்கிறவங்க, என்வி சாப்பிட்றவங்க கூட இதை சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த முருங்கைக்கீரை கூட்டு ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் அதிகமாக எதுவும் காரம் கீரெல்லாம் இருக்காது, மைல்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், நல்லா வெந்துடும். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடும்போது இந்த கீரையும் நல்லா வெந்துடும். ஜீரகப்பொடி போடுறதுனால நல்லா ஜீரணமாகுங்க. இது நல்லா ஜீரகப்பொடி போட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நெய் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இதை இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் மெனு இதாங்க, முருங்கைக்கீரை கூட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காய் பச்சடி தான். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிம்பிளான முருங்கைக்கீரை கூட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னுடைய இந்த லஞ்ச் மெனு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஜீரகப்பொடி போடணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னு ஊற்றிக்கிறேன், திக்காக இருக்குது ரொம்ப, ஒன்றும் ஆகாது, நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. இன்னும் ஒரு 2-3 தரம் கொதிக்க விட்டுட்டோம்னா சரியாக இருக்கும். அந்த பருப்பு தண்ணி தான் அது. பாருங்கள் நல்லா அதை கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 கொதி கொதிக்கும் போதே இந்த முருங்கைக்கீரை வெந்துடும். ஏன்னா இது வந்து ஆறினவுடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிடுங்க. இந்த பைத்தம்பருப்பு ஆறினவுடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நம்ம சாப்பிடும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள் இதில் இப்போ ஜீரகப்பொடி போடணும், ரெண்டாவது நெய் கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். இந்த பம்ப்கின் பொரியல் எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது. பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வெந்துருச்சு, கீரைலாம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால நான் ஒரு திரும்ப மூடி ஒரு கொதி விட்டுட்டேன். நம்ம ஜீரகத்தூள் போட்டுலாம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க, நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஜீரகத்தூள் தான், அந்த ஜீரகத்தூள் பேக்கெட் தான் வச்சுருக்கிறேன். அதில் நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஜீரகத்தோட மனத்தோட கூட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரகத்தூள் பொடி போட்டு அது கலக்கி விட்டுட்டோம். இறக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு 1-2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இறக்கணும்னா எப்போதுமே இந்த சாம்பார் கூட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப மனத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த முருங்கைக்கீரைக்கு நிறைய சக்தி இருக்குது. என்னென்ன நம்மளுடைய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது. நம்மளுடைய உடம்புல கெட்ட கொழுப்பு கரைச்சிட்டாலே நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் முருங்கைக்கீரையோட பலன்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.